பத்திரிகை மீடியா நண்பர்கள் உங்களுக்கு முதல்ல வணக்கம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேமரா செட்டப்பில் இவ்வளோ பத்திரிகை நண்பர்களை லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட மதிப்பிற்குரிய எனது படக்குழுவினர் டீம் சார் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா இங்கே இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கவின் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் கலைமலை முபாரக் சார் வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்றதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு கலைஞனுக்கு தேவை வந்து எதுக்குமே ஒரு அங்கீகாரம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரெகக்னிஷன் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெகக்னிஷன் தேடி நிறைய கலைஞர்கள் அவங்களோட படைப்புகள் வந்து படைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. நிறைய திறமையான இயக்குநர்கள் வந்து அவங்கள பிக் பண்ணுவாங்களாம், நமக்கு தான் ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி டைமில் கவின் அண்ணன் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். தேங்க்யூ, தேங்க்யூ கவின் அண்ணா. ஏன் கவின் அண்ணா பற்றி சொல்லலாம், சும்மா தான் சொல்லுவேன். கதை சொல்ல வரப்ப என்ன சொன்னார் பிரதர், உங்களுக்கு ஒரு கதை இருக்குது 2019 வந்து இந்த கதை சொன்னார் கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை கேட்டு, நான் நல்லா சிரிச்சுட்டு இருந்தேன், அண்ணனும் நல்லா சிரிச்சிருந்தேன். அப்படி கேட்டேன், அண்ணா நான் இதை பண்ணால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. பிரதர் நீங்கள் தான் பிரதர் பண்ணணும், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த படத்தோட டைட்டில் வேலன், அதுக்கப்புறம் இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு வேஷ்டி சட்டை ஒரு குங்குமம் அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ பண்ணதுக்கு நான் அது கரெக்டாக இருக்குமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்பி வாங்க சுட்ட கரெக்டாக இருக்கும் பிரதர். நாங்கள் அவர் சொன்ன வார்த்தையை ஒரு விஷயம் கூட மாறாமல் இன்னும் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி தான். ஒரு ஒரு கதை, அந்த கதைக்கு இயக்குநர் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை வெளியாகிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி கலைமகன் முபாரக் சார். எனக்கு வந்து ஒரு புதுமுகம் அறிமுகம்னா இருந்தால் கூட இந்த பையனுக்கு நல்லா சிறப்பாக பண்ணணும், இந்த பையனை முன்னிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு கேரக்டர் சார். எனக்கு மட்டும் இல்லை, எந்த யார் வந்தாலும் நம்ம இன்னும் நிறைய புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. படத்துக்கு வந்து படம் வந்து எனக்கு வந்து படம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், மக்கள் மத்தியில் போய் நல்லபடியாக சேரணும், மக்கள் வந்து இந்த படத்தை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிட்டியை விரும்பக்கூடிய ஒரு நபர் முபாரக் சார். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கை நினைக்கிறேன் சார். இந்த ப்ரொஃபஸர் பற்றி எல்லாரும் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் எங்கே பார்க்குறேன்னா சிவாஜி சார் லீக்கில், சிவாஜி லீக்கில் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ப்ரொஃபஸர் பார்க்குறேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. ஏன்னா அரசு நிறைய ஃபோட்டோ ஷூட் இருக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா நேராக கை கொடுத்து குடியின் கம் எப்படி இருக்கீங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜோனியலாக, எனக்கு ஒரு ஃபாதர் ஃபிகராக அவ்வளோ அழகாக விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. எந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ஹீரோ டைம் வந்து மிகப்பெரிய ஹீரோ, அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்து நம்மளை பார்க்குறப்ப புது ஹீரோ புது பையன் அப்படின்னு எதுவும் பார்க்காம, நம்ம பையன் நீயும் நல்லா வரணும்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா அந்த கற்றுக் கொடுக்குற மனசு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெரிய மனசு. எனக்கு வந்து ஒவ்வொரு செட்லேயும் சரி முடி அட்ஜஸ்ட் பண்ணுவார். அப்போ சூரியன் நான் சொன்ன மாதிரி ஒன் மோர் போவார் இல்லையா, அது உண்மையிலேயே நடந்துச்சேன். ஏன்னா சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கிறப்ப நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் நல்லா பண்ணிட்டாரு, ஸோ எனக்கு வந்து இன்னும் சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. சார் பார்த்துட்டு தம்பி இன்னொரு டேக் போயிடலாம், இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்காக ஒன் ஒரு டேக் அந்த மாதிரிலாம் போனார். ஸோ அது எனக்கு வந்து செட்டில் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம், இதுக்கு எல்லாருமே எனக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அப்போ சூரியண்ணா வந்து ரொம்ப பெரிய ஃபேன் தான் சூரியண்ணாக்கு. நான் சூரியண்ணா பார்க்குறப்ப சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் தான். அவங்கள படத்தில் சினிமாலாம் பார்த்துருக்கேன், நேரடியாக பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. படப்படுத்து நேராக கை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு, அன்பு தம்பி உங்க நீங்கள் நல்லா வருவீங்க, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் அவருக்கு. என்ன அண்ணா இன்னும் நிறைய படங்கள்னு பெரிய உயரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா அண்ணா வந்து எனக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. அண்ணா சொன்ன மாதிரி நான் கேட்பேன், அண்ணா இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணாமல் நல்லா ஜாலியாக பண்ணுங்க ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, இது புதுசாக வந்திருக்க நீ ரொம்ப பேசாத அந்த மாதிரி இந்த ஃபீல், அந்த மாதிரி எந்த ஃபீலும் அவர் கொடுக்கல. நம்ம தம்பி வாப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. தேங்க்யூ அண்ணா, எனக்கு உங்கள் கூட வேலை செஞ்சதில் ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஏன்னா முதல் படத்துலேயே வந்து நிறையா பிரபலங்கள் கூட வந்து வேலை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் தந்த கவின் அண்ணா கலைமகன் சாருக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த பையனை பற்றி சொல்லணும்ல, பையா ஃப்ரைசர் ராகுல் பையா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஜெயல் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது எழுதிடுச்சு, இதுக்கப்புறம் பிரிக்க முடியாது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனிதர். நான் அவரை பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பிரங்ஸ்தர் ராகுலாக நான் பார்க்கல, ராகுல் அப்படின்னு தான் பார்த்தேன். ஏன்னா அவரும் அப்படி தான் இருந்தார், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். நிறைய கஷ்டங்கள் தாண்டி அதான் சொன்னாங்க இல்லையா, அங்கேருந்து தான் வந்தேன் அப்படின்னாரு. அங்கேருந்து வரப்போ நிறைய கஷ்டங்கள் தாண்டி நிறைய அவர் நிறைய சிரிக்க வைக்கிறாரு, அதுக்குள்ளே நிறைய இன்னல்கள் நிறைய துன்பங்கள்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியே நல்லா சந்தோஷமாக சிரிச்ச மாதிரி இருக்கிறார் இல்லையா. ஸோ அந்த ஒரு நல்ல மனசு மற்றவங்களை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், அது எல்லாத்துக்குமே அமைஞ்சிடாது. அது வந்து சிறப்பாக செய்கிறாரு பிரதர் ஃப்ரெங்க்ஸர் ராகுல். இந்த படம் வந்ததுக்கப்புறம் ராகுல் பையாவுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன், இன்னும் சிறப்பாக பண்ணணும். அண்ட் தம்பி ராமையா சார், அவரும் சூப்பரான ஒரு கேரக்டராக தான் படத்தில் எல்லாருமே வந்து
ஒரு குடும்பமா வந்து நாங்க இணைஞ்சு பண்ண ஒரு படமாச்சு. எனக்கு படமா ஃபீல் பண்றது ஒரு குடும்பம், குடும்பத்துல ஜாலியா வெகேஷன் போயிட்டு இருந்தா எப்படி பண்ணும் சார் நம்ம இந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. தம்பி ராமையா சார் ரொம்ப எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார், ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவார். ரீசன் டைம்ல எனக்கு கால் பண்ணிட்டு, தம்பி எப்படி இருக்கீங்க, சும்மாவே கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, விசாரிச்சுக்க நல்ல விசாரிக்கிறதுக்காக கால் பண்ண அப்படின்னாரு. அவரு நல்ல சிறந்த மனிதர், அவருக்கும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் மீனாட்சி, மீனாட்சிக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுங்க. ஏன்னா படம் நான் பார்த்துட்டேன், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அதாவது செட்டில் வந்து அவங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க. அவங்களோட வேலை எதுவும், அதாவது என்ன வேலைக்கு வந்தாலும் அந்த வேலையை கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஏதாச்சும் டேக்ஸ் ரீடேக்ஸ் போணுச்சுன்னா டேரக்டர் சார்கிட்ட கேட்பாங்க, எங்கிட்ட கேட்பாங்க, இப்படி பண்ணலாமா, இப்படி கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இல்லை அவங்கள்ட்ட. அதை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய முன்னேறணும், நிறைய படங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ரைட், ஆல் த வெரி பெஸ்ட் மீனாட்சி. அண்ட் பவி டீச்சர் பிரிகிட்டா பார்த்துருப்பீங்க இப்போ ட்ரெயிலரில், சித்தப்பட்டு அவங்கள செட்லேயும் அதே மாதிரி தான் கூடுவாங்க, சித்தப்பட்டு கூடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி செட்டில் அம்மா வந்திருப்பாங்க, தம்பி வந்திருப்பாங்க, அவங்களோட ஃபாதர் வந்திருப்பாங்க. அவங்களோட ஃபாதர் வந்து அண்ணா அப்புறம் தான் கூப்பிடுவேன், என்ன ரொம்ப யங்காக இருப்பார். அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட், வெரி ஹம்பிள். அண்ட் நீங்களும் நிறைய படங்கள் செய்யணும், நிறையா வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் பிரிகிட்டா. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. உங்களுக்கு பெரிய ஒரு மாஸ்க் ஆகவே இருக்கு. அதான் ஒரு 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 எப்படி சொல்றது, தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டீச்சர் சரியா இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. பயங்கரமா சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறாங்க, நல்லா சிறப்பா இருக்கணும். தேங்க்யூ டீச்சர் அந்த வரவேற்புக்கு. இந்த தொகுப்பால் நீ தோழி உங்களுக்கு ரொம்ப நன்றி, சூப்பரா பேசுறீங்க. அண்ட் எனக்கு டான்ஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக உங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்ன இவ்வளோ பெரிய சப்போர்ட், இவ்வளோ பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்றைக்குமே. ஏன்னா இந்த அன்பும் ஆதரவும் தான் வந்து என்னை இங்கே வரைக்கும் வர வச்சிச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன இப்போ நான் படத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். வேலன் திரைப்படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். எந்த வகையில் சொல்கிறேன்னா, டைட்டிலாகவும் சரி, படத்தோட கதையாகவும் சரி, குடும்பங்களாக நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கணும். குடும்பத்தோடு நீங்கள் போய் பார்க்குறப்ப சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயசானவங்க வரைக்கும் எல்லாமே ரசிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து கதைகள் இருக்குது. வயிறு வலிக்கு சிரித்து மனசு நிறைஞ்சு போகிற மாதிரி ஒரு கதையை வந்து கவி நான் தயாரிச்சிருக்காரு. ஸோ குடும்பத்தோடு பார்க்குறப்ப உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவோம், பாவா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து படம் பார்த்து என்னால் பேச முடியல அண்ணன் சொன்னேன், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்புக்காக தான் நிறைய பேர் வைங்கிறாங்க. அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எனக்கு பெரிய நன்றி கவிஞர். நான் கலைமகன் சார், இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஃபேமிலியோட பாருங்கள், டைம் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை திருத்திக்கிறேன், நிறைகள் இருந்தால் தோல் தட்டி கொடுங்க, இன்னும் நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. திரையரங்கில் கூட சந்திக்கலாம். ஓகே, என்ன என்ன பாட்டு பாடலாம்? சரி, ஓகே, இப்போ நம்ம ஒன்று செய்யலாம். நான் மட்டும் பாடுறேன், என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா? Thank you for that. சத்தியமா பாடல் நம்ம வேலன் திரைப்படத்தில் விஷுவலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கிரெடிட் கவின் அண்ணா தான். என்ன பாருங்க, தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ.